மாடித்தோட்டமும் சமையலும் பார்க்கின்ற அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் உள்ள தூதுவளை செடியை பற்றி பார்க்க போகிறோம் மற்றும் அதனுடைய ரெசிபியையும் பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் மூலிகை செடிகளான பெரண்டை, வல்லாரை, தூதுவளை இவையும் நாங்கள் வளர்க்குறோம். தூதுவளை செடியில் நிறைய முள் நிறைய இருக்கும், அதனால் அதை பெருசாக நீங்கள் வளர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதும். தூதுவளையை பொறுத்தளவு அதனுடைய இலை, பூ, காய் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது. குறிப்பாக சளி சம்பந்தமான எல்லா நோய்க்கும் இது ஒரு நல்ல மருந்து. தூதுவளை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். தேங்காய் அரைமுறி, 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு புளி. தூதுவளை நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இலைகளில் குட்டி குட்டியாக முள் இருக்கும், அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் தூதுவளையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும். இலை நல்லா வதங்கின பிறகு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3 வரமிளகாவையும் அந்த மல்லியையும் எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். லேசாக செவந்து வந்த பிறகு அதையும் அது கூடையே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காவை போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்ல செவக்க வறுக்கணும். தேங்காய் இந்த அளவுக்கு நல்ல செவந்து வறுத்த பிறகு அதையும் நம்ம வறுத்து வச்சுருந்தது கூடையே எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு கூடையே 2 பல் பூண்டும் 1 சின்ன துண்டு புளியும் எடுத்து வச்சுருந்தோம். அது கூடையே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவையலையும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பண்ண ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.